السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد نصركم الله في مواطن كثيرة ويوم حنين، صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين سفيري يوم القيامة الله يا عبد الله. பெருமானார் சந்தித்திருக்கிறார்கள். மிகப்
பெரிய யுத்தங்கள் என்று அது 27 யுத்தங்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவே அதில் பங்கு கொண்டு தளபதியாக 27 யுத்தங்களிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள். 10 வருடத்தை டிவைட் பண்ணி பார்த்தால் வருஷத்திற்கு எப்படியும் 6 யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. வருடத்திற்கு 6 யுத்தம் என்றால் ஒரு வாரத்திற்கு, ஒரு மாதத்திற்கு எப்படியும் 2 மாதத்திற்கு ஒரு தடவை யுத்தம் நடந்திருக்கிறது. மொத்தம் 63 யுத்தம். 10 வருடங்களில் நீங்கள் அதை பிரித்து பார்த்தீர்களானால் வருடத்திற்கு 6 யுத்தம், 2 மாதத்திற்கு ஒரு யுத்தம். யுத்தம் என்றால் அதற்கு எத்தனை தளவாடங்களை தயாரிக்க வேண்டும், ஆயுத பேச்சுகள் கொடுக்க வேண்டும், வியூகங்கள் வகுக்க வேண்டும், எதிரியினுடைய நடமாட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய சிரமத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை கடிக்க வேண்டும் இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த 63 யுத்தங்களின் லட்சியம் என்னவென்றால் முகம்மதை இல்லாமல் ஆக்கிட வேண்டும். அது ஒன்றுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை தந்தான். அதனால் தான் இன்று நாம் உலகத்திலே இஸ்லாமியர்களாக துணிச்சலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்தங்களிலே மிக முக்கியமாக ஒரு 5 யுத்தங்களை பற்றி நாம் நினைத்துத்தான் ஆக வேண்டும். மிகவும் பெரிய யுத்தங்கள். அதில் 1வது யுத்தம் தான் பத்ர் யுத்தம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி 1000 பேர்கள் திரண்டு எழுந்து வந்த அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 பேர்களை வைத்துக் கொண்டு அவர்களை எதிர்த்து அவர்களை தோற்கடித்த செய்தி மக்காவில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. எனவே அதற்கு பழி வாங்குவதற்காக வேண்டி மறு வருடமே உஹத் என்ற யுத்தத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். உஹத் யுத்தம், அதிலே எதிரிகள் 3000 பேர்கள் வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர்களை பார்த்தால் 700 மேல் தேறவில்லை. முதல் வருடம் 313 பேர், 2வது வருடம் 700 மேல் தேறவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 700 பேர்களை வைத்துக் கொண்டு அந்த 300 பேர்களிடத்திலே போராடுகிறார்கள். போராடிய பொழுது ஒரு சின்ன நிகழ்வு ஏற்பட்டதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். யுத்தம் படையெடுத்து 3000 பேர்கள் வருகிறார்கள். பெருமானாருக்கு செய்தி வருகிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களிடத்திலே சொல்கிறார்கள், ராத்திரி நான் கனவு கண்டேன், அந்த கனவிலே மாடு குர்பானி கொடுப்பதை போன்று கனவு எனக்கு வந்தது. அது நல்ல கனவாக எனக்கு தெரியவில்லை. இந்த யுத்தத்திற்கு நான் சென்றால் அநேகமாக நண்பர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் இந்த யுத்தத்திற்கு நாம் செல்ல வேண்டாம், என்ன ஆனாலும் பரவாயில்லை, வீட்டில் இருந்தே நாம் சந்திப்போம், வருகின்ற யுத்தத்தை வீட்டில் இருந்தே நாம் மேற்கொள்வோம், நாம் யுத்தத்திற்கு கிளம்பி செல்ல வேண்டாம், எனக்கு கனவு உகந்ததாக தெரியவில்லை என்று நண்பர்களிடத்திலே சொன்னார்கள். 3000 பேர்கள் திரண்டு வருகிறார்கள். பெருமானார் மந்திர ஆலோசனை செய்கிற பொழுது நண்பர்கள், நாம் இங்கே இருப்போம், என்ன ஆனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் மதீனாவை காப்பாற்றுவான், மதீனாவை சுற்றி அல்லாஹ் மலக்குகளை கொண்டு பாதுகாப்பு தந்திருக்கிறார், அவர்களை மிஞ்சி ஒன்று நடந்துவிட முடியாது, எனவே நாம் இங்கே இருப்போம். சஹாபாக்கள் யுத்த தெனவு எடுத்த அந்த வீரர்கள், பத்ர் களத்திலே வெற்றி கண்ட அந்த வீரர்கள், தெனவெடுத்த அந்த தோள்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், கோடையாக நாம் வீட்டிலே ஒதுங்கியிருப்பது சரியல்ல, வீரனு கடகல்ல, எழுங்கள் புறப்படுவோம் என்று பெருமானிடத்தில் வீரம் பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆறுதல் சொல்லி பார்த்தார்கள், வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அந்த வாலிபர்கள் விடுவதாக தெரியவில்லை. சரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுக்கு சட்டையை அணிந்து விட்டு புறப்பட்டு விட்டார்கள். புறப்பட்ட உடனேயே மூத்த சஹாபாக்கள் வந்தார்கள், யாரோ சொல்லா தங்களுக்கு மனம் இல்லாம புறப்படுற மாதிரி தெரியுது, வேண்டாம் என்றால் விட்டு விடுவோமே என்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை நீங்கள் முன்பே சொல்லி இருக்க வேண்டும், ஒரு நபி உறுப்பு சட்டையை அணிவதற்கு முன்னால் சொல்லி இருக்க வேண்டும், யுத்தத்திற்கான ஆயுதத்தை கையில் எடுத்த பிறகு ஒரு நபி பின்தங்க மாட்டார், புறமுதுகு காட்டி ஓட மாட்டார், யுத்தத்திற்கான ஆயுதத்தை கையில் எடுத்த பிறகு முகம்மது பின்தங்க மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புறப்பட்டு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ராணுவ உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தார்கள். அந்த களத்தை எல்லாம் சுற்றி பார்க்கிறார்கள். ஒரு இடத்திலே எதிரிகள் பின்பக்கமாக வந்து தாக்குவதற்கான வாய்ப்பு தெரிகிறது, பின்பக்கமாக வந்து தாக்குவதற்கான வழி தெரிகிறது. எனவே 50 பேர்கள் அப்துல்லா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு 50 பேர்களை அங்கே நிறுத்தி, என்ன ஆனாலும் நீங்கள் இந்த இடத்தில் இருந்து பாதுகாப்பு செய்ய வேண்டும், அந்த வழியில் யாரும் வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அம்பை கொண்டு எய்து
வழியில் யாரும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார் அற்புதமான கமாண்டர் உத்தரவை ஒன்றை போடுகிறார்கள். நாங்கள் செத்து எங்களை கழுகுகள் தூக்கி கொண்டு சென்றாலும் சரி, என்னுடைய உத்தரவு வராமல் நீங்கள் அதை விட்டு நடக்கக்கூடாது. அல்லது நாங்கள் வெற்றியாகி வெற்றி பொருள்களை எல்லாம் பொறுக்கிக் கொண்டு மதினாவிற்கு எல்லோருமே கொண்டு விட்டாலும் சரி, நீங்கள் அந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது, என்னுடைய உத்தரவு வரும் வரை என்று சொல்லியிருந்தார். அல்லாஹ்வின் அருளால் யுத்தம் ஆரம்பித்தது, இஸ்லாமியர்களுக்கு வெற்றியாகத்தான் இருந்தது. வெற்றியாகி எல்லோரும் தோற்கடித்து மக்காவாசிகள் எல்லாம் தோற்கடித்து விரட்டியதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் எல்லாம் வெற்றி பொருள்களை குறைக்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த 50 பேர்களிலே சிலர் எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் யாம் நிற்க வேண்டும். தளபதி தலைவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்ன உத்தரவு வரும் வரை நாம் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது, நீங்க வேண்டாம் நில்லுங்க, நாங்க போறோம் என்று ஒரு 40 பேர் இறங்கிவிட்டார். இருப்பது 10 பேர் திரும்பி போன காலிபுல் வலி ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது எதிரணியிலே இருந்தார். அவர் பார்த்தார் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று அந்த 10 பேரையும் வெட்டி கொண்டுவிட்டு பின்னால் போய் திடீரென்று இஸ்லாமியர்களை வந்து பிடித்துக் கொண்டார். இஸ்லாமியர்களை பின்பக்கமாக வந்து தாக்க ஆரம்பித்தவுடன் யுத்தத்தினுடைய நிலைமை ரொம்ப கலகலாக மாறிவிட்டது. முஸ்லிம்களே முஸ்லிம்களை யார் சிந்து யார் என்று தெரிய முடியாத அளவிற்கு கண்ணா பின்னாய்க்கு வெட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டது. கணேசத்திற்குரியவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் கூட மக்காவாசிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இஸ்லாமியர்களுக்கு தோல்வி, இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, பாதுகாப்பு மிகப்பெரிய பாதுகாப்பு பாதிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே கவலைப்பட்டதைப் போன்று 70 நண்பர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்தார். மாடு குர்பானி கொடுப்பதை போன்று கனவண்டே, என்னுடைய நண்பர்களுக்கு என்னமோ ஏற்பட போகிறது, எனவே போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் பிடிவாதமாக மறுத்த காரணத்தினால் 70 பேர்களை அந்த ஷஹீதாக்க வேண்டிய நிலை ஆனார்கள். கணேசத்திற்குரியவர்களே, உஹது இஸ்லாமியர்களுக்கு வெற்றியா அல்லது மக்காவாசிகளுக்கு வெற்றியா என்று தெரிய முடியாமலேயே அது போர் முடிந்து விட்டது. உடனே பார்த்தார்கள் மக்காவாசிகள், நம்ம ஊர்க்காரனை சேர்ந்து முகமது அழிக்க முடியல, ரெண்டு யுத்தம் பார்த்தோம், இனிமே என்ன செய்யணும்னா பக்கத்தில் உள்ள சமஸ்தானத்தையும் நாம் சேர்த்துக் கொள்வோம் என்று பக்கத்தில் உள்ள சமஸ்தானங்கள் குட்டி குட்டி அரசாங்கங்கள் தாயிபு ஹுனைனு இது மாதிரி உள்ள சின்ன சின்ன இடங்களில் உள்ளவர்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டார்கள். போதாப்புரைக்கு மதீனாவில் உள்ள யூதர்களையும் தனியாக பொருளாதை காட்டி அவர்களை யுத்தத்திற்கு நீங்கள் முகம்மதுக்கு ஒத்துழைப்பு செய்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் உடன் வந்துவிடுங்கள் என்று அவர்கள் பணத்தை கொடுத்து அவர்களையும் விலக்கி வாங்கிவிட்டார். மதீனாவில் உள்ள யூதர்கள் குட்டி சமஸ்தானங்கள் மக்காவாசிகள் எல்லாருமாக சேர்ந்து ஹிஜ்ரி 4வது வருஷத்திலே 10,000 பேர் புறப்பட்டு வருகிறார்கள். 10,000 பேர் புறப்பட்டு வருகிற செய்தி வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா மதினா விட்டு நாம் வெளியில் செல்ல வேண்டாம், மதினா விட்டு வெளியில் செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். நண்பர்கள் சரி என்று சம்மதித்துக் கொண்டார்கள். என்ன ஏற்கனவே உகது களத்தில் வெளியில் செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள், கேட்காது நாம் நஷ்டமடைந்தோம், இன்று அதே செய்தியை சொல்கிறார்கள், போக வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டார். போற வேண்டாம் முடிவெடுத்த உடனே சரி அப்படியே 10,000 பேர்களை என்ன செய்வது, எப்படி எதிர்கொள்வது என்று ஆலோசனை செய்கிற பொழுதுதான் சல்மான் பார்த்தி என்று பாரசீகத்தினுடைய வீரராகிய சல்மான் பார்த்தி அவருடைய யோசனையின் பேரிலே ஊரை சுற்றி நாம் அகழி தோண்டி விடுவோம், ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி விடுவோம், இது பாரசீகத்தில் உள்ள யுத்த முறை, அதே மாதிரி செய்யலாம், அரபகத்தில் அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. மதினாவிற்கு 3 பக்கங்களிலே மலை பாதுகாப்பு, நமக்கு எப்படி எமைமலை வடக்கே பாதுகாப்பு நிற்கிறோமோ அதை போன்று மதினாவிற்கு 3 பக்கத்தில் மலைகள் பாதுகாப்பு இருக்கிறது. எனவே யாரும் அது மீறி வர முடியாது. ஒரே ஒரு பக்கம்தான் வடக்கு திசையில் உள்ள சிரியா என்ற சிரியாவை நோக்கி இருக்கிற வடக்கு திசை மட்டும்தான் மிச்சமாக இருந்தது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வடக்கில் மட்டும் நாம் பள்ளம் தோண்டிடுவோம், 5.5 கிலோமீட்டர், 30 அடி அகலம், 15 அடி ஆழம் நாம் தோண்டுவோம் என்று முடிவு செய்யப்பட்டது. 10 நபர்களுக்கு 40 முழம், 20 நாளையில் தோண்டி முடிக்க வேண்டும். 3,000 வீரர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். 10 பேர்கள் 40 முழம் தீட்டுவோம், 40 முழம் உள்ள ஒரு பகலியை தோண்டிவிட வேண்டும் என்று 3,000 பேர்களுக்கு வகுத்து கொடுக்கப்பட்டு 5.5 கிலோமீட்டர் அகழி தோண்டப்பட்டது. 5.5 கிலோமீட்டர் அகழி தோண்டினால் எதிரிகள் வர முடியாது, அவர்களை நாம் இங்கிருந்தே அம்பு எய்தி அவர்களை நாம் வீழ்ச்சி விடலாம், 10,000 பேர் திரண்டு வருகிறார்கள், இதுதான் சரியான யுத்தி என்று பெருமானார் உத்தரவை பிறப்பித்தார்கள். அப்படி அகழி தோண்டிக் கொண்டிருக்கின்ற யுத்தத்திற்கு பேர்தான் சந்தர்ப்பம் என்று சொல்லப்படும். அந்த அகழி தோன்றுகிற பொழுது நடந்த நிகழ்ச்சி நமக்கெல்லாம் தெரியும். ஒரு பாறை வந்து குறுக்கிட்டு விட்டது, அதை உடைப்பதற்கு ஒருவருக்கும் முடியவில்லை, எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆலோசனை கேட்க வந்தார்.
தந்திரங்கள் இருக்கலாம், அது மாதிரி யோசனை சொல்லுங்கள் என்று கூப்பிட்டு வந்தார்கள். அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அந்த கோடாரியை அந்த சம்மட்டியை தான் வாங்கினார்கள். தான் வாங்கி குழியில் இறங்கி ஒரு அட்டி அடித்தார்கள். உடனே பாறை மூன்றில் ஒரு பங்கம் பட்டு தெரிந்தது. அதனுடைய ஒளி எங்கோ அவர்கள் அடித்த அடியுடைய ஒளி எங்கோ தெரிந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஃபாதிஹ ஷாம், ஷாம் தேசத்தினுடைய சாவி என் கையிலே என்றார்கள். சாதாரணமாக ஊரை காக்க முடியாமல் குடி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்ப அவங்க வாயிலிருந்து வந்த ஆர்த்த தெரியுமா, சிரியாவுடைய சாதி என் கையிலே, சிரியாவுடைய செங்கோட்டை எனக்கு தெரிகிறது என்று சொன்னார்கள். இரண்டாவது ஒரு அடி அடித்தார்கள், இன்னும் மூன்றில் ஒரு பாகம் பட்டு சதறியது. பாரசீகத்துடைய சாதி என் கையிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரசீகத்துடைய வெண் எல்லைப்புற வெண் சுவர் எனக்கு தெரிகிறது என்றார். மூன்றாவது ஒரு அடி அடித்தார்கள், மூன்று அடியிலே அந்த பாடை சுக்குநூறாக மாறியது. மேலே எழுந்திருத்தார்கள். ஒரு நண்பர் பெருமானாரை அந்த தலைப்பை நீக்குவதற்காக தட்டி விடுகிறார். பெருமானாரை தூசி தட்டி விடுகிறார். மூன்று அடி அடித்து அந்த பாடை சுக்குநூறாக ஆக்கியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மீது அன்பு கொண்ட அந்த நண்பர் தூசி தட்டுகிறார். தட்டும்போது யதார்த்தமாக வயிற்றிலே கைப்பட்டு விட்டது. பார்த்தால் இரண்டு கற்கள் வைத்து கட்டியிருக்கிறார். சாப்பாடு இல்லாத காரணத்தினால் வயிறு வலிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு கல் அல்ல இரண்டு கல் வைத்து கட்டியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சொல் அப்படியே பலித்தது. அந்த உமர் இல்லாவுடைய ஆட்சி காலத்திற்குள் இந்த மூன்று நாடுகளும் இஸ்லாத்திற்கு வந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்க வேகத்திலே இந்த இஸ்லாமிய நாட்டை எவ்வளவு பரந்ததாக ஆக்குவதற்கான துஆ செய்திருக்கிறார்கள். ஆனால் வரக்கூடிய வருங்காலத்தில் தோன்றிய முஸ்லிம்கள் தங்களுக்கிடையே அடித்துக் கொண்டு அந்த பெரும் பாக்கியத்தை எப்போ தவறுவிட்டார். அதற்கு உமர் இல்லா அவர்களை பற்றி ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறார், உமர் மட்டும் இன்னும் 10 வருடத்தில் இருந்திருந்தார் உலகம் முழுவதும் இஸ்லாம் ஆகியிருந்தது. அதற்கு உமர் இல்லா மட்டும் இன்னும் 10 வருடத்திற்கு உயிரிழந்தார், அவர்களை கொல்லாமல் அந்த பாவி கொண்டு விட்டான், கொல்லாமல் இருந்தால் உலகம் முழுவதும் இஸ்லாம் ஆகியிருக்கும் என்று சொல்வார். அந்த அளவிற்கு இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற முன்னறிவிப்புகள் ஒரு பெரிய ஆதாரமாக இருந்தன. எல்லா நாடுகளையும் வல்லரசுகளை எல்லாம் ஆட்டி பிடிக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாய்ப்பை அந்த துவாவின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி உள்ள தோண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள் திடீரென்று அசர் தொழுகை முடியாமல் போய்விடுகிறது. எல்லாரும் மண் தோன்றுவதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். உமர் இல்லாதான் முதலில் வந்தார்கள். எல்லாம் அசர் தொழுகவில்லையே, நான் அசர் தொழுகவில்லை என்று சொன்னவுடன் பெருமானார் சொல்றாரு, நானும் தான் தொழுகவில்லை என்று சொல்கிறார்கள். உடனே எல்லோருக்கும் அசர் தொழுகாமல் கவனம் இல்லாமல் நாம் இருந்திருக்கோம் என்று தெரிகிறது. எல்லாரும் மண்ணை போட்டுவிட்டு மண்ணை தோண்டுவதை விட்டுவிட்டு தொழுக ஆயத்தமாகிறார்கள். அப்போது பெருமானார் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறந்தது, மல அல்லாஹும் குபூரகம் நாரா, அல்லாஹ் அவருடைய கபர்களையும் அவருடைய வீடுகளையும் நெருப்பால் நிரப்புவானாக. தொழுகை தவறியது என்றவுடன் அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அந்த துக்கத்தில் தொழுகை தவறு தொழுகி தவறிவிட்டதே இவர்களால் அல்லவா என்று அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வருத்தத்தில் வாயிலிருந்து வார்த்தை பிறக்கிறது, மலாந்தாக உயூத்தவும் குபூரகம் நாரா, அவருடைய கபர்களையும் வீடுகளையும் அல்லா நெருப்பால் நிரப்புவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுடுசல்லி சொன்னதாக இன்னும் வரலாற்றை பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று ரெண்டு சந்தர்ப்பத்திலே உணர்ச்சி மேலிட்டால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். என்ன ஆனது தெரியுமா, 15 நாட்கள் தாக்கு பிடித்த அந்த படை எதிரி படைகள் 10,000 பேர்கள் வந்திருந்தார்கள். 10,000 பேர்கள் 15 நாட்கள் தாக்கு பிடித்தார்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு உபாயம், மற்ற அரவலகத்திலே இப்படி அகலி தோன்றுகிற பழக்கம் இல்லாத காரணத்தினால் அகலி பார்த்த உடனே எல்லாம் தெரிவித்து விட்டார்கள். யுத்தம் செய்வதற்கு முடியாமல் கையாக இருந்த பொழுது திடீரென்று அவர்கள் பத்த வைத்த நெருப்பு அது அப்படியே பரவி குடிசைகள் அனைத்தையுமே பற்றி எடுத்து விட்டது. பெருமானார் நாவிலிருந்து பிறந்த அந்த வார்த்தை நெருப்பாக பிடித்து அந்த குடிசைகள் பூராமே கூடாரங்கள் பூராமே எரிந்து விட்டன. கூடாரங்கள் எரிந்து விட்டது. கடுமையான காற்றும் குளிர் காற்றும் வீச ஆரம்பித்து விட்டது. அரபகத்தினுடைய காற்று மதினாவுடைய காற்று ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், மதினாவிற்கு சென்று விட்டாரே பரிகாலத்தில் காலெல்லாம் பிடித்துவிடும் முதலெல்லாம் பிடித்துவிடும் என்று சொல்வார்களே, அதுபோன்று காற்று அடித்தவுடன் அவர்களால் தங்க கூடாரங்களும் இல்லை, காற்றும் குளிர்காற்றும் அடித்தவுடன் துண்டை காணும் துணியை காணும் என்று போட்டுவிட்டு ஓடி போயிருந்தார். ஆனால் அந்த யுத்தத்திலே எல்லோரும் சேர்ந்து பெருமானாரை முறியடிக்க முயற்சி செய்தார்கள். அதற்கு பிறகு கணேசத்துக்குரியவருமே அதற்கு பிறகு
ஒவ்வொருவராக பெருமானாரை தீர்த்து கட்டுவதற்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தார். மக்காவாசியில் தனியாக பெருமானாரை தீர்த்துவதற்கு முயற்சி செய்த பொழுதுதான் பத்தக மக்கா என்ற யுத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ள விரும்புகிறார். மக்காவை சுற்றியுள்ள சமஸ்தானங்கள் அவர்கள் பெருமானாரை தீர்த்து கட்டுவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு பெரிய படையை திரட்டி வந்த பொழுதுதான் ஹுனைன் என்ற யுத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொள்ள இருந்தார். யூதர்கள் மக்காவில் உள்ள மதினாவுள்ள யூதர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானாரை தீர்த்து கட்டுவதற்காக நீ தனி முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் என்ற யுத்தத்தை சந்திக்கிறார்கள். அடுத்து கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விரோதம் கொண்டிருந்த காலத்திலே பெருமானார் ஒரு தூதரை தபால் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். கிறிஸ்தவ மன்னருக்கு தபால் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். ஆனால் காவல்காரனே அந்த தூதரை கொண்டு விடுகிறார். காவல்காரனை தூதரை கொண்டு விடுகிறார். தூதரை கொல்லுதல் என்பது நீண்ட நெடிய காலமாக தூதரை மதிக்க வேண்டும் என்பது உலகத்தினுடைய கலாச்சாரம். தூதரை கொல்லக்கூடாது என்பது உலகத்திலே பின்பற்றி ஓட்டி வந்த மரபும். இன்றும் தபாரத் என்று சொல்வார்கள், தூதர் அந்நாட்டு தூதர்களை மதிக்கிறார்கள். அந்த தூதரை மதித்தால் அமெரிக்காவையும் மதித்ததைப் போன்று அமெரிக்காவை தூதரை மதித்தார் என்று நாம் பார்க்கிறோமே. இது மாதிரி இன்றைய கலாச்சாரம் அங்கு வந்திருக்கிறது. தூதர்களை ஒன்றுமே செய்யக்கூடாது. ஆனா காவல்காரனே கொலை செய்திருக்கான். அரசின் தபால கொண்டு கொடுப்பதற்கு முன்னாலும் கொலை பண்ணிட்டான். உடனே பெருமானாருக்கு தகவல் அறிந்து கவலைப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3000 பேர்களை நியாயம் கேட்பதற்காக அனுப்பி வைக்கிறார். மன்னரிடத்திலே சென்று நியாயம் கேட்டுவாங்க. இது என்ன நியாயம்? உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அநியாயம். வாயில் காப்போனே தூதரை குறைக்கிறார். இது எப்படி நடந்தது என்பதாக கேட்டுவார்கள் என்று அனுப்பினார்கள். ஆனால் அங்கு போய் பார்த்தால் அங்கு 2 லட்சம் பேர்கள் படைகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பிளான் பண்ணி ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக 2 லட்சம் பேரை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து 3000 பேரை சென்றிருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? நிச்சயமாக அந்த யுத்தத்தை சத்தியத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹு தாலா அதிலே இஸ்லாத்திற்கு வெற்றி தந்தான். 3000 பேர்கிட்ட 2 லட்சம். பதிரெல்லாம் ஒரு யுத்தமா? பதிரெல்லாம் 313,000 தான். நினைத்து பார்த்தால் 3 பங்கு தான் கூட இருக்கிறது. ஆனால் அங்கே 3000 பேர்கள் இங்கே 2 லட்சம் இங்கே. ஒப்பிட்டு பாருங்கள் எத்தனை மடங்கு பெரிது. ஆனால் அவ்வளவையும் அல்லாஹுடைய உத்தரவின் பேரிலே உதவியின் பேரிலே விரட்டி விரட்டி அடித்தார்கள். 100 என்ற யுத்தத்திற்கு பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் சேர்ந்து பெருமானாரை ஒழித்து கட்டுவதற்காக நீ ஒரு பெரிய திட்டம் தீட்டிய பொழுது தபூக் என்ற யுத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டு அதிலையும் அவர்களை சிதறடித்திருக்கிறார். ஆக முத்தரப்பு என்று சொல்லப்படுகிற அளவிற்கு மக்காவாக்கள் ஒரு பக்கத்திலே, அவர்களை வெல்லுவதற்கான பத்தக மக்கா, சமஸ்தானங்கள் ஒரு பக்கத்திலே, அவர்களை வெல்லுவதற்கான ஹுனைன் யுத்தம், யூதர்கள் ஒரு பக்கத்திலே, அவர்களை வெல்வதற்கான கைபர் யுத்தம், கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கத்திலே, அவர்களை வெல்வதற்கான 2 யுத்தம், 3வது யுத்தமும் தபூக் யுத்தமும் நடைபெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதிப்பை தந்து யுத்தங்களாம். இதல்லாமல் சின்னதும் பெரியதுமான பல யுத்தங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார். கணேசுக்குரிய பெருமக்களே, இங்கே ஒன்றை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது இவ்வளவு யுத்தத்திலையும் கூட்டி கழித்து எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க என்பதை வரலாறு சாட்சியில் சொல்லும் பொழுது 750 பேர் தான் இறந்திருக்கிறார். 63 யுத்தம் ஆனால் இறந்தது எதிரிகளத்திலே இறந்தது. இவர்களால் எதிரிகள் தாக்கப்பட்டது எத்தனை பேர் என்றால் வெறும் 750 பேர் தான். ஆனால் நபிமாருடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிறோம். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் கொண்ட இந்த யுத்தத்திலே எதிரிகள் 12 லட்சம் பேர் அழிந்திருக்கிறார்கள். 12 லட்சம் பேர் அழிந்திருக்கிறார்கள். அந்த நைல் நதியிலே 12 லட்சம் பேர்களை கோழி குஞ்சி முறுக்கின மாறி ஊற்றி எறியப்பட்டிருக்கிறார். மற்ற நபிமார்களுக்கும் அவர்களை எதிர்த்தவர்க்கும் நடந்த யுத்தங்களிலே விகிதாச்சாரத்தை பார்க்கிற பொழுது பெருமான கலந்தாரத்தின் காலத்தில் நடந்த யுத்தத்திலே பாதிப்பு என்பது மிகவும் குறைவு, மிகவும் குறைவு. கணேசத்துக்குரிய பெருமக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்வார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்வார், நூஹே உங்கள் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம், உங்கள் பகுதியில் உள்ளவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? யாரெல்லாம் இந்த பகுதி மக்களை எல்லாம் அழித்து விடு என்று சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க என்ன கேட்டீங்க தெரியுமா? உலகத்தையே இல்லாமல் ஆக்கிடுங்க. உங்களுடைய துவாவுக்காக நான் உலகத்தையே அழித்து விட்டேன். நீங்கள் உலகத்திற்கெல்லாம் நபி அல்ல, ஒரு தாராருக்கு மட்டும்தான் நபி. அந்த தாராரில் ஈமான் கொள்ளாத பொழுது அவர்களை அழிப்பீர்கள் என்றுதான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டிருக்கணும். ரப்பீலா தவறு அலல்லாருமே மினல் காபீன தைக்காரா, ஒரு பயத விடக்கூடாது, எல்லாத்தையும் அழைத்து கொடுத்து விடு.
பூமியிலே ஒத்துழைக்க கூடாது. நீங்கள் துவா செய்யுங்க, நான் கேட்டேன். உங்களை துவாவுக்காக இவ்வளவு என்னுடைய அடியார்களை நான் அழித்து விட்டேன். ஆனால் மற்றவர்கள், மற்ற பகுதியில் வந்தவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழிக்கப்பட்டது, உலகம் புறம் அழிக்கப்பட்டது. பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்வார், அனுப்பப்பட்டிருக்கிறோம். மற்ற நபியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? எத்தனை லட்சமோ போயிருக்கும். ஆனால் அருக்குடையாக இருந்த காரணத்தினால் வெறும் 850 பேர்கள் மிகவும் இவர்களை அகற்றித்தான் ஆக வேண்டும். இல்லையானால் இவர் தடைகற்கள் இவர்களை அகற்றித்தான் ஆக வேண்டும். வெள்ளம் கரை புரண்டு வருகிற பொழுது ஒரு மரம் ஒன்று கடந்து அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துமானால் அந்த மரத்தை அப்புறப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் உள்ள, அப்புறப்படுத்தி தீர வேண்டும் என்ற நிலையில் உள்ள ஒரு 750 பேரைத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தடை தரப்பட்டிருக்கிறது. அவர்களினால் எத்தனையோ லட்சம் சமுதாயத்தை, சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்தில் நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதை சொல்வதற்கான ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு செய்தி மட்டும் இங்கே சொல்லி நாம் நிறைவு கோருவோம். ஹுனைன் யுத்தத்திலே, ஹுனைன் யுத்தத்தை பற்றி நாம் சொன்னோம், சுற்றி உள்ள சமஸ்தானங்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானாரை அழிப்பதற்காக வேண்டி புறப்பட்ட அந்த ஹுனைன் யுத்தம். அந்த ஹுனைன் யுத்தத்திலே கைதிகள் வரிசையில ஒரு பெண் இருக்கிறார், ஷீமா என்று அந்த பெண்ணுக்கு பெயர். ஷீமா என்று அந்த பெண்ணுக்கு பெயர். அந்த பெண் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக நான் பார்க்க வேண்டும் என்று ஸ்பெஷல் உத்தரவு வாங்குகிறார்கள், அனுமதி அளிக்கிறார்கள். ஷீமா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார், நான் யார் தெரிகிறதா? தெரியவில்லை அம்மா, சொல்லுங்கள் யார் நீங்கள்? நான் உங்களுடைய சகோதரி, ஹலிமா அம்மாவுடைய மகள் நான். ஹலிமா அம்மாவுடைய மகள் நான் ஷீமா, உங்களுடைய பால்குடி சகோதரி நான். பெருமானார் சல்லல்லாஹு நினைவில்லை, ஏதாவது அடையாளம் சொல்லுங்களேன், நான் யோசித்து பார்க்கிறேன் என்கிறார்கள். அப்போது அவர்கள் தன்னுடைய கன்னத்தில் கிடக்கின்ற ஒரு பல் கடி தளத்தை காட்டுகிறார்கள். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா, சிறு குழந்தையாக நீங்கள் பால் குடித்து 2 வயதுக்கு குழந்தையாக இருக்கிற பொழுது என்னை நீங்கள் கடித்ததீர்கள். இதோ அந்த அடையாளம் இருக்கிறது, பல் கடித்த அடையாளம் இருக்கிறது. இந்த அடையாளம் தான் நீங்கள் என்னுடைய சகோதரர் என்பதற்கு அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எனக்கு நினைவு வருகிறது அம்மா, நினைவு வருகிறது என்று சொன்னார்கள். உடனே தன்னுடைய தாழ்வியை பிரித்து தன்னுடைய சகோதரியை உட்கார வைத்தார். உட்கார வைத்து என்ன வேணும், எதுவும் தேவை இருக்கிறதா என்று கேட்டார். சொன்னார்கள், நான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற கை, மற்றவர்கள் எல்லாம் என்னிடத்தில் சொன்னார்கள், உங்க அண்ணன் சொல்ற நீ போய் கேட்டுப்பாரு, அவர் ஏதாவது உபகாரம் பண்ணலாம், நீ போய் கேட்டுப்பாரு உபகாரம் பண்ணலாம், ஏதாவது கேட்டுப்பாருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது தாண்டித்தான் நான் வந்திருக்கிறேன், என்ன செய்யணும், நீங்க ஏதாவது சலுகை பண்ண என்ன செய்யணும். 6000 அடிமைகள் உங்களால் மன்னிக்கப்பட்டார்கள் என்று நல்ல நான் சொல்லதாக சொல்கிறேன். 6000 அடிமைகள், அதாவது யுத்தத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டு ஹுனைன் யுத்தத்திலே கைதியாக பிடிக்கப்பட்ட 6000 அடிமைகளை உங்களுக்காக நான் உரிமை இடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய பிறந்த மனப்பான் பாருங்க. தன் உடன் பிறந்த சகோதரியும் அல்ல, ஏதோ 2 வருடம் பால் கொடுத்து தொடர்பில் உள்ள ஒரு சாதாரண ஒரு தொகுதி தான். உடன் பிறந்த சகோதரி கேட்டிருந்தா உலகத்தையே கொடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்த அந்த தொடர்பிலே அந்த அம்மா கேட்கிறார்கள், 6000 அடிமைகளை உரிமையிட்டார்கள் நபிகள் நாயகம். அப்படியானால் பெருமானாருடைய மன்னிப்பு மனப்பான் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே கைது செய்யப்பட்டவர்கள், பதிலிலே கைது செய்யப்பட்டவர்கள் 70 பேர் என்று பேசுகிறோம். ஆனால் அங்கு 70 அல்ல, 6000 பேர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகோதரிக்காக மன்னித்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அம்மா நீங்கள் என்னோடு இருப்பதாக இருந்தாலும் இருங்கள், இல்ல உங்களுடைய கூட்டத்தாரோடு ஊருக்கு போறதாக இருந்தாலும். அப்போது அந்த அம்மா சொன்னார்கள், இல்லை நான் போய்விடுகிறேன். ஆனால் அம்மா ஹலீமா அம்மா பெருமானாரோடய இருந்து விட்டார்கள். இந்த ஷீமா நான் போகிறேன், நல்லது சிறப்பாக சென்று வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம், ஒரு ஆடு, ஒரு ஆணடிமை, ஒரு பெண்ணடிமை இவைகளை கொடுத்து கண்ணியமாக அனுப்பி வைக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் என்றால் இவர்கள் போய் சொன்னவுடன் இவ்வளவு பெருந்தன்மையான மனிதரா, 6000 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், இவ்வளவு பெருந்தன்மையான மனிதரா, பால்குடி சகோதரியை சொன்னதுக்காக வேண்டி இவ்வளவு பயங்கரமான எதிரிகள்,
யுத்தம் தொடுத்தவர்கள் இவர்களை மன்னித்து விடுவதாக இருந்தார். அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, இரசூலாகத்தான் இருக்கும் என்று அத்தனை பேரும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது திருநணியான ஒரு வரலாறு. கண்ணனி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட யுத்தங்கள் அனைத்திலையும் அவர் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இப்படியும் ஒரு மனிதரா என்றுதான் வியக்க தோன்றும். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட தக்காப் யுத்தங்களிலே தலையாயது பத்ர் என்பது முதலானது, முதல் முதல் நடந்தது. இதிலே அருமை நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல வகையிலே அவர்களுக்கு அந்த யுத்தத்தில் உதவி செய்திருக்கிறார். அதை சென்ற ஆண்டுகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த பத்ர் யுத்த களத்தை எப்படி நடத்தினான் என்பதை வரலாற்றை பார்க்கும் பொழுது, பத்ர் யுத்தத்தினுடைய முத நாள் பத்ர் யுத்தத்துடைய காலையிலே யுத்தம் நடைபெறவில்லை. காலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தை சுற்றி பார்க்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிற ஹதீஸ் அனஸ்ரில்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், களத்தை சுற்றி பார்க்கும் பொழுதே இந்த இடம் அபூஜைகள் வெட்டப்படுகிற இடம், இந்த இடம் உத்துபா வெட்டப்படுகிற இடம், இந்த இடம் உமையா வெட்டப்படுகிற இடம் என்று 70 இடங்களை பெருமானார் கை வைத்து காட்டினார். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது, அனஸ்ரில்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த இடம் இந்த இடம் என்று ஒவ்வொருவரையும் கை வைத்து காட்டினார்கள். அந்த இடத்தில் இருந்து ஒரு அடி கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவில்லை. ஆச்சரியமா தான், அபூஜைகள் வெட்டப்பட்ட இடம் என்று பெருமானார் எங்கு குறித்திருந்தாங்களோ அங்குதான் வெட்டப்பட்டார்கள் தவிர ஒரு அடி கூட அந்த பக்கம் அவருடைய தலை சாயவில்லை, இந்த பக்கம் கால் சாயவில்லை. அப்படியான ஒரு வெற்றி அல்லாஹு தஆலா கர்மனி நாயின் சல்லல்லாஹு கொடுத்தான். அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய வெறுமதி, மிகப்பெரிய வெறுமதி அளித்திருக்கிறார். என்ன வெறுமதி தெரியுமா? வரக்கூடிய காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள், எல்லா பாவத்தையும் நான் மன்னித்துவிட்டேன். உலகத்தில் இப்படி ஒரு புனிதர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இதுவரை நடந்ததை மன்னிப்பதாக அல்ல, இனிமேல் நீங்கள் வாழக்கூடிய காலங்களில் எவ்வளவு தப்பு வேண்டுமானாலும் செய்யுங்கள், எல்லாத்தையும் நான் தோட்டலா மன்னித்து விட்டேன் என்று மன்னிக்கப்பட்ட புனிதவான்கள் தான் அந்த பத்ருவார்கள். அதனால் தான் பத்ரு என்று சொன்னவுடன் இஸ்லாமியர்கள் அவர்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பது பழக்கம். அற்புதமான மனிதர்கள், மிகப்பெரிய புனிதமான மனிதர்கள். எனவே அவர்களுடைய பேரை சொல்லியாவது அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் கஷ்டங்களை முறையிடுவோம், நிச்சயமாக நம் கஷ்டங்களை நீக்குவான், துன்பங்களை புரட்டி அடிப்பான், இன்பங்களை தேடித் தருவான் என்று நாம் ஆசை கொண்டு பத்ர் சஹாபாக்களை அந்த நினைவு நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். எனவே அன்பான பெருமக்களை, இப்பொழுது குர்ஆன் ஷரீப் போத தெரிந்தவர்கள் குர்ஆன் ஷரீப்பை வாங்கிக் கொள்ளுங்கள். இருப்பது நான் கூட கேட்டேன், 3 செட்டு தானே இருக்கிறது இங்கு இருப்பதற்கு, இப்போ இருப்பவர்களுக்கு ஒரு 300 செட்டு தேவைப்படுமே என்று கேட்டேன். ஆனால் கொடுத்து பாருங்கள் என்பதாக சவால் விடுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓது தெரிந்த ஒவ்வொருவரும் இந்த குர்ஆனை ஓதுங்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் அதை செவியேறுங்கள். அதுவும் முடியாதவர்கள் யாத்தின் சில ஓதுங்கள். யாத்தினும் நமரப்பாடம் இல்லாதவர்கள் குல்ஹுவல்லா சுராவை ஓதுங்கள். ஒரு 1000 தடவை ஓதிவிடுவீர்களா? இந்த ஒரு ஜிசு ஓதுவதற்குள் குல்ஹுவல்லா சுராவை ஓதிவிடுங்கள். ஆக நாம் எதை ஓதினாலும் அல்லாஹ் இருக்கிற மேந்தி அதை ஏற்றுக்கொள்வார். அவர்களை அந்த அருமை பத்ர் சஹாபாக்களுக்கு இதை அல்லாஹு தஆலா சேர்த்து தருவார். எனவே இந்த குர்ஆன் உள்ள ஒத்த குர்ஆன் இருக்குது, தேவைப்படுறவங்க போய் உள்ளவங்க எடுத்துக்கலாம். ஒத்த குர்ஆன் இல்லையா? இல்ல ஒத்த குர்ஆன் தன் பெரிய குர்ஆன் எல்லாம் இருக்குல்ல, தேவைப்பட்டவங்க எடுத்துக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபாத்திஹா. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.